ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இம்பீரியல் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் எப்படி சிம்பிளாக கட் கிரீஸ் கிரியேட் பண்ணுவேன்றதை உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் பேஸ் மேக்கப்லேருந்து பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஐ மேக்கப் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஹூடு டைஸ் இருக்கிறவங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, ஐ மேக்கப் போடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த ஐ மேக்கப் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ண நான் மிஸ் கிளேரோட இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். இதை வச்சு நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஹூடு டைஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐப்ரோவோட இந்த ஆர்ச்சுக்கும் உங்களோட லிட்ஸுக்கும் கொஞ்சம் நிறையாவே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் லிட்ஸில் ஆல்ரெடி நமக்கு ஸ்பேஸ் கிடையாது ஐஷேடோ ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஸ்பேஸ் குறைச்சிட்டோம்னா அப்புறம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த ஆர்ச்சும் இந்த லிட்ஸுக்கும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்னோட ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிக்கிறேன். மேல் வழியாக எல்லா ஹேரையும் இந்த மாதிரி மேலே கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு லைன் இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து மேலேருந்து கீழ் வழியாக இந்த மாதிரி கோம் பண்ணி மேலே ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அவுட்லைன் மட்டும் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்பார்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ரொம்ப டார்க்காக வந்து அப்ளை பண்ணிட வேணாம், அப்புறம் பார்க்கறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நான் உள்ளே கொஞ்சம் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்சது, ஐப்ரோஸை நல்லா ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது கன்சீலர் வச்சு ஐப்ரோஸ்க்கு கீழேயும் மேலேயும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், இதில் லைட்டாக வந்து கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக கீழே வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ மேலேயும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன், பிகாஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஐப்ரோஸ். ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு, இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இதை லைட்டாக அப்படி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் கன்சீலரை என்னோட லிட்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி என்னோட லிட்ஸை வந்து ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதே ப்ரெஷ் வச்சு நான் ப்ளெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம கன்சீலரும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டிப்பாக இதை செட் பண்ணிக்கணும். இப்போ ஹூடு டைஸாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் ஒரு லைன் வருது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இதை பவுடர் வச்சு செட் பண்ணலைனா போயிட்டு கன்சீலர் அங்கே போயிட்டு க்ரீஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். பவுடருக்கு நீங்கள் வந்து உங்களோட காம்பாக்ட் பவுடரோ இல்லை லூஸ் பவுடர் இல்லைனா வந்து ஐஷேடோலேயே வந்து சில ஐஷேடோ பேலட்டில் லைட் ஒயிட் கலரில் ஷேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஐஷேடோக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபாரெவர் ஃப்ளாலெஸ் பேலட் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அண்ட் இதில் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, இதோட நேம் வந்து யூனிவர்சல் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து என்னோட ட்ரான்சிஷன் ஷேடாக நான் அப்ளை பண்ணி போகிறேன். ஸோ ட்ரான்சிஷன் ஷேட் வந்து லிட்ஸுக்கு மேலே இருக்கிற ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு ஹூடு டைஸாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட லிட்ஸ் பார்த்திங்கன்னா இதோடவே முடிஞ்சிருது. அண்ட் இதுக்கு மேலேனா இந்த ஏரியா தான். அண்ட் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கண் திறந்தீங்கன்னா அது ஆப்வியஸாக கண்ணில் தெரியாது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரான்சிஷன் ஷேடு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் நிறைய ஸ்பேஸும் இருக்கும். ஸோ ட்ரான்சிஷன் ஷேட் வந்து டன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஷேடு இருக்கு இல்லையா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு போட்டிருக்கு, இதை வந்து இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரெஷில் எடுத்துட்டு என்னோட ட்ரான்சிஷன் ஷேடை வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷன் ஷேட் வந்து அப்ளை பண்ணோம்ல, அதுக்கு மேலேயே இதை அப்ளை பண்ணி நான் வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு செகண்ட் ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அந்த ட்ரான்சிஷன் ஷேட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக தெரியும். ஸோ அவ்வளோதான், ப்ளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ண போயிடலாம். ஸோ நான் எப்படி கட் க்ரீஸ் வந்து க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சீலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட லேஷ் லைனை ஒட்டி இந்த மாதிரி கன்சீலர் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணை திறந்து முழிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களோட லிட்ஸ் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அந்த ஏரியாவில் போயிட்டு அது நின்றுடும். இப்போ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், க்ரீஸ் வந்து இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து கன்சீலர் அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம்.
சோ அவ்ளோதான் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ கன்சீலர் காயறதுக்கு முன்னாடி நம்ம ஷிமர் ஷேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் பிரஷ் எடுத்துக்கிறேன் ஷிமர் ஷேட் அப்ளை பண்றதுக்கு இப்ப சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிங்கிஷ் ஷிமர் ஷேட் ஒன்னு இருக்கு இந்த பாலெட்ல இத எடுத்துக்கிறேன் சோ இந்த ஷிமர் ஷேட் வச்சு என்னோட லிட்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன் சோ அவ்ளோதான் இப்போ இந்த ஹாஃப்ல வந்து ஃபில் பண்றதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த கிரியேட்டிவ் வால்யூம் 1 பாலெட் எடுத்துர்க்கேன் இதுல வந்து ஒரு மெரூனிஷ் ஷிம்மரி ஷேட் இருக்கு இத வந்து எடுத்து என்னோட செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சோ அவ்ளோதான் முடிஞ்சிருச்சு நான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷிம்மரி ஷேட் அப்ளை பண்ணல அது எனக்கு ரொம்ப பிளண்டா இருக்கிற மாதிரி இருக்கு சோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபாரெவர் ஃப்ளாலெஸ் பாலெட்ல இருக்கிற இந்த பிங்கிஷ் ஷிம்மரி ஷேட் வந்து எடுத்துக்க போறேன் இதோட நேம் வந்து டைமென்ஷன் போட்டுருக்கு சோ இத சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாம் சோ இப்போ வந்து என்னோட அவுட்டர் கார்னர்ல லைட்டா வந்து டெப்த் கொடுக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரவுன் ஷேட் யூஸ் பண்ணினேன் இல்லையா அது வந்து அவுட்டர் கார்னர்ல லைட்டா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் சோ அவ்ளோதான் முடிஞ்சிருச்சு அண்ட் ஆல்சோ என்னோட லோ வாட்டர் லைன்லயும் அதே கலர் வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் இன்னர் கார்னர் வந்து ஹைலைட் பண்றதுக்கு சோலார்னு இருக்க இந்த yellowish shimmery ஷேட் எடுத்துக்கிறேன் இப்போ ப்ரோபோன் ஹைலைட் பண்றதுக்கு ஹார்ப் அப்படின ஒரு ஷேட் இருக்கு இல்லையா இத வந்து இந்த ஆங்கிள் பிரஷ்ல வச்சு நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட ப்ரோபோன்ல சோ அவ்ளோதான் ஐ ஷேடோ வர்க் வந்து ஃபுல்லா முடிஞ்சது இப்போ வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கலாம் காஜலுக்கு நான் மேப்லினோட கொலோசல் காஜல் எடுத்துக்கிறேன் ஐலைனருக்கு நான் மேப்லினோட கொலோசல் ஐலைனர் எடுத்துக்கிறேன் சோ ஐலைனர் வந்து ஹூடட் ஐஸா இருக்கும் அப்படினா ரொம்ப தின்னான ஒரு ஐலைனர் வந்து வரையஞ்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தின்னா வரைய முடியுமோ அவ்வளவு தின்னா வரையங்க சோ அவ்ளோதான் என்னோட லாஷ் லைனை ஒட்டி ஒரு தின்னான ஒரு லைனர் வரையிருக்கேன் சின்னதா ஒரு விங் வரையஞ்சுக்கோங்க விங் வந்து எப்பவும் பெருசா வரையாதீங்க சோ அவ்ளோதான் இப்போ வந்து நான் ஃபால்சிஸ் ஓட்ட போறேன் சோ ஃபால்சிஸ்க்கு வந்து இந்த லாஷ் தான் ஓட்ட போறேன் இது வந்து காலா அப்படிங்கற ஏதோ ஒரு பிராண்ட் இது வந்து நான் ஏஞ்சல்ஸ் காஸ்மெட்டிக் ஷாப் இருக்கும் இல்லையா அங்க இருந்து எடுத்திருந்தேன் இதோட பிரைஸ் வந்து 240 அண்ட் இந்த லாஷ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு சோ ஹூடட் ஐஸா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி லாஷஸ் பிக் பண்ணுங்க எப்படின்னா அவுட்டர் கார்னர்ல வந்து லென்த்தியா இருக்கிற மாதிரி அண்ட் போக போக இந்த மாதிரி சின்னதா இருக்கிற மாதிரி லென்த் சின்னதா இருக்கிற மாதிரி வாங்குங்க அப்பதான் நீங்க லாஷஸ் ஒட்டிட்டு கண்ணு திறக்கும் போது அது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் சோ இப்படி பிக் பண்ணுங்க சோ இப்போ இது வந்து நான் ஒட்டிக்கிறேன் க்ளூக்கு வந்து நான் மிஸ் கிளேரோட இந்த லாஷ் க்ளூ வந்து யூஸ் பண்ண போறேன் சோ லாஷ்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணியாச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒரு 30 seconds ஒரு 20 seconds 15 seconds அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க க்ளூ வந்து கொஞ்சம் டாக்கி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்டிக் பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு உடனே வந்துட்டு ஒட்டாதீங்க நான் வந்து மஸ்காரா ஒட்டவே மறந்துட்டேன் சீ மஸ்காரா அப்ளை பண்றதுக்கே மறந்துட்டேன் சோ மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் டாக்கி ஆகுற வரைக்கும் மஸ்காராக்கு நான் ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா யூஸ் பண்ண போறேன் சோ மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நான் க்ளூவும் வந்து டாக்கி ஆயிடுச்சு நான் இதை இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட லாஷ் லைனை ஒட்டி நீங்கள் வந்து இதை ஒட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இதை ஒட்டுங்க ஸோ அவ்வளோதான் லேஷஸ் ஒட்டியாச்சு நம்மளோட லேஷ் லைன் இருக்கு இல்லையா அதுக்கு நல்லா அதை ஒட்டின மாதிரி இதை வந்து ஒட்டுங்க அப்போதான் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் டன் இந்த பக்கம் கண்ணோட ஒர்க் ஃபுல்லாகவே டன் நான் இந்த பக்கம் முடிச்சுட்டு தலையெல்லாம் வாரிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் நான் எப்படி சிம்பிளாக கத்திரிஸ் கிரியேட் பண்ணுவேங்கிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சொல்றேன் பாய்